வெல்கம் டு அம்மூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தட்டி இட்லி ஸ்டாண்ட் இல்லாம தட்டி இட்லி எப்படி செய்யறதுன்னு நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தட்டி இட்லி செய்யறது எப்படி நாம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு வந்து நமக்கு வந்து தட்டி இட்லியோட ஸ்டாண்ட் வேணும். அது வந்து எப்படி ஒரு 400 500 ரூபாய் இருக்கும்ங்களே. நான் வந்து ஸ்டாண்ட் எல்லாம் எதுவும் வாங்கலங்களே. இந்த மாதிரி ஒரு பிளேட் வாங்கிருக்கங்களே நானு. இந்த பிளேட் வந்து ஒரு பிளேட் 40 ரூபாய் தான்ங்களே அது. இதுல நாம தட்டி இட்லி செய்ய போறோம்ங்களே. இதிலே வந்து நாம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இதுக்கு வந்து இட்லி மாவு சாதாரணமா நாம இட்லிக்கு ஊத்தும் பாத்தீங்களா அந்த மாவே நமக்கு போதும்ங்களே. இது இட்லி மாவு இங்க இருக்குதுங்களா சாதாரண இட்லி மாவு தான்ங்களே. இத வந்து நாம ஒரு கரண்டி இதுல விட போறோம்ங்களே. நமக்கு ஒரு கரண்டி விட்டாலே போதும்ங்களே. ஏனா நம்ம அதிகமா விட்டா அது வந்து இன்னும் நல்லா கனமா ஆயிடும்ங்களே நமக்கு. ஒரு கரண்டி விட்டுட்டேன் மேலே சும்மா கொஞ்சம் இதில் சேர்த்துடுறாங்களே இது போதுங்களே. இப்போ நம்ம இந்த மாதிரி தட்டி விட்டுடலாங்களே. இப்போ நமக்கு வந்து ஸ்டாண்டு கிடையாது. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வானலியில் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு பெரிய வானலி உங்கள் வீட்டில் வந்து பெரிய வானலி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கர் கூட நம்ம வச்சுக்கலாங்களே. ஒரு பிளேட்டை வச்சுட்டேன். இப்போ இந்த தட்டை வச்சிடுறேன். இதை வச்சுட்டு நம்ம வந்து இதை மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோங்களே. இப்போ மூடிடலாங்களே. இதை வந்து நம்ம மூடிட்டு ஒரு 7-8 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை தட்டை எடுத்துடலாம். இட்லி வந்து நமக்கு வெந்துருச்சு ஆறின உடனே எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த ஓரத்தில் வந்து கத்தியால் இப்படி லைட்டாக அது மாதிரி எடுத்து விட்டுடலாங்களே. இது நம்ம ஹோட்டலில் போனால் எப்படி இதை விட ஒரு சுத்து பெருசாக இருக்கும். இட்லி எப்படியும் 80 to 90 ருபீஸ் இருக்கும். நம்ம வீட்டிலே செலவே இல்லாமல் பண்ணிடலாங்களே. இப்போ இட்லியை தட்டில் கவுத்துடலாங்களே. நம்மளோட இட்லி நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததையும் ஓரம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததும் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்களே. இப்போ நாம் தட்டி இட்லி எப்படி மிளகாய் பொடியோடு செய்கிறது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு தவாவை சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நல்லா ஒரு பாதி அளவு அதாவது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். மீதி வந்து நாம் நெய் விட்டுக்கலாங்களே. நெய் விட்டால் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா 2 ஸ்பூன் போதும். மிளகாப்பொடி நான் வந்து இப்போ தான் அரைச்சங்களே. தட்டி இட்லி செய்கிறதுக்கு மிளகாப்பொடி கண்டிப்பாக வேணும். இது வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு எண்ணெயில் வந்து அப்படியே ஒட்டாமல் நல்லா வருங்களேன். ரொம்ப குறக்குறன்னு அரைச்சோம்னா அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுங்களேன். இப்போ வந்து இந்த மிளகாய் பொடியை வந்து இட்லி மிளகாய் பொடியை வந்து நாம் இதில் தூவிடலாங்களேன். எண்ணெயில் தூவிடலாம். எண்ணெயும் நெய்யும் கலந்துருக்கு. ஒரு 2 ஸ்பூன் தூவிட்டோம். இப்போ நம்மளோட இட்லியை வந்து இதில் தடவி விட்டுடலாம். இப்போ இதை அப்படியே வந்து திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா இது மசாலா இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா சூடாகட்டும்ங்களே. இதை வந்து நம்ம இப்படி திருப்பி போட்டுடலாம். மேலே கொஞ்சம் தூவி விட்டுடலாங்களே. இது சுட சுட சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ஆறி போனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பின்பக்கம் நல்லா மசாலா ஊறியிருக்கு. இன்னும் 1 நிமிஷம் கழித்து இதை எடுத்துடலாம். நம்மளோட தட்டி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.